ஸ்ரீ நியாசதசகம் பிரபத்தியை பற்றி 10 ஸ்லோகங்கள் கொண்டதாதலின் இந்த ஸ்தோத்திரம் நியாசதசகம் எனும் பெயர் பெற்றது. இது முழுவதும் பேரருளாளன் விஷயமாக அருளி செய்யப்பட்டதாகும். சுவாமி தேசிகன் தேவப்பெருமாள் திருவடியில் பிரபத்தி அனுஷ்டித்து அதை குறித்த பல விஷயங்களை இந்த சிறிய நூலில் நன்கு அருளியுள்ளார். இதில் வரசமர்ப்பணம் செய்ய வேண்டிய முறை, அதன் 5 அங்கங்கள், சாத்வீக தியாகம் செய்யும் முறை, எம்பெருமானிடம் மோட்சத்தை அருளுமாறு வேண்டல், இங்கு இருக்கும் நாள் வரையில் நிரபராதமான கைங்கரியத்தை பிரார்த்தித்தல், பாபங்களை பொறுக்க பிரார்த்தனை, கடைசியில் சாத்விக தியாகம் முதலிய பல அம்சங்கள் சுருக்கமாக விளக்கப்பட்டுள்ளன. இதனை தினந்தோறும் இல்லங்களில் திருவாராதன காலத்தில் அனுசந்திப்பது சத்சம்பிரதாயம். ஸ்ரீமான் வேங்கடநாச்சாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி அஹம் மத்ரக்ஷணபரோ மத்ரக்ஷணபலம் ததா நமம ஸ்ரீபதே ரேவேத்யாத்மானம் நிக்ஷிபேத் புதா. என் ஸ்வரூபம், என்னை காக்கும் பொறுப்பு, என்னை காப்பதனால் ஏற்படும் பலன், இம்மூன்றிலும் எனக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. இவை அனைத்தும் ஸ்ரீயஸ்பதியான எம்பெருமானுக்கே உள்ளது என்று விஷயமறிந்தவன் தனது ஆத்மாவை பகவானிடம் சமர்ப்பிக்க வேண்டும். நியஸ்யாம் யகஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜிதா விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் தொயி. ஸ்ரீயஸ்பதியே, உனக்கு அனுகூலனாக பிராதிகூல்யங்களை தவிர்த்து மிக்க நம்பிக்கையுடன் என்னை ஏற்றுக்கொள்ளுமாறு பிரார்த்தித்து என்னை காக்கும் பெரும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைக்கின்றேன். சுவாமி ஸ்வசேஷம் ஸ்வவசம் ஸ்வபரத்வே நிர்பரம் ஸ்வதத்த ஸ்வதியா ஸ்வார்த்தம் ஸ்வஸ்மின் யஸ்யதி மாம் ஸ்வயம். ஹே பிரபோ வரதா, உனது உடமையையும் உனக்கு வசப்பட்டவனும் உனது பொறுப்பாகையால் ஸ்வயமாக வேறு பொறுப்பற்றவனும் உனக்காக ஏற்பட்டவனுமான என்னை நீயாகவே நீ தந்த புத்தியாலே உன்னிடத்தில் சமர்ப்பித்து கொள்ளுவாயாக. ஸ்ரீமன் அபீஷ்டவரத துவாமஸ்மி சரணம் கதா ஏதத் தேகாவசானே மாம் தொத்பாதம் பிராபயஸ்வயம். வரதா, உன்னை சரணமடைந்துள்ளேன். இந்த ஜென்மாவின் முடிவில் என்னை நீயே உன் திருவடியை அடைவிப்பாயாக. ஸ்வச்சேஷத்வே ஸ்திரதியம் தொத்ப்ராத்யேக பிரயோஜனம் நிஷித்த காம்யரஹிதம் குருமாம் நித்யகிங்கரம். உனக்கு அடிமை நான் என்பதை உறுதியாக நம்புகிறவனாகவும், உன்னை அடைவதே பெரும் பயன் என்று கருதுகிறவனாகவும், சாஸ்திரங்களிலே காமியமாகவும் நிஷித்தமாகவும் ஏற்படுத்தப்பட்ட கர்மாக்களை விரும்பாதவனாகவும், தினமும் உனக்கு தொண்டு பூண்டவனாகவும் என்னை நீ ஆக்க வேண்டும். தேவீபூஷணஹேத்யாதிஜுஷ்டஸ்ய பகவம்ஸ்தவ நித்யம் நிரபராதேஷு கைங்கரியேஷு நியுங்க்ஷ்வமாம். பகவன், பிராட்டி, திருவாபரணங்கள், திவ்யாயுதங்கள் இவற்றுடன் கூடின உன்னுடைய குற்றங்கள் அற்ற குற்றேவல்களில் என்னை தேவரீர் நியமித்தருள வேண்டும். மாம் மதீயம் ச நிகிலம் சேதனா சேதனாத்மகம் ஸ்வகைங்கரியோபகரணம் வரத ஸ்வீகுருஸ்வயம். பிரபோ வரதா, என்னையும் சேதனங்களாகவோ அல்லது அச்சேதனங்களாகவோ உள்ள என் உடைமைகள் அனைத்தையும் உன் கைங்கரியத்துக்கு உறுப்பாக நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்வதேக ரக்ஷஸ்ய மமத்வமேவ கருணாகர ந பிரவர்த்தய பாபாணி பிரவர்த்தானி நிவர்த்தய. கருணைக்கடலான வரதா, உன் ஒருவனாலேயே காக்கப்பட வேண்டிய எனக்கு நீயே பாவங்களை வராமல் தடுப்பாயாக, வந்தவற்றையும் விலக்குவாயாக. அகிருத்தியானாஞ்ச கரணம் கிருத்தியானாம் வர்ஜனம் சமே க்ஷமஸ்வ நிகிலந்தேவ பிரணதார்த்தி ஹர பிரபோ. தேவ, பிரபன்னர்களின் கஷ்டங்களை போக்குபவனே பிரபோ, நான் பாவங்கள் செய்வதையும் புண்ணியங்களை செய்யாமல் இருப்பதையும் அனைத்தையும் பொறுத்து கொள்வாயாக. ஸ்ரீமன் நியத பஞ்சாங்கம் மத்லக்ஷண பரார்ப்பணம் அச்சீகர ஸ்வயம் சுஸ்மின் அதோஹமிக நிர்பரா. ஹே பிரபோ, அவசியம் தேவைப்பட்ட 5 அங்கங்கள் உள்ள எனது பரசமர்ப்பணத்தை
நீயே உன்னிடத்தில் தலை கட்டிக்கொண்டாய். ஆகையால் நான் இவ்விஷயத்தில் பொறுப்பற்றவனாக இருக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.